உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:5-6 ஒரு சகோதரி தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு சுற்றுப்பயணம் செல்லலாமா வேண்டாமா என்பதை குறித்து தேவ சித்தத்தை அறிய விரும்பினாள். சுற்றுப்பயணத்தை குறித்த தகவல்கள் அடங்கிய கைப்பிரதிகளை பெற்று வந்தாள். அதை திரும்ப திரும்ப வாசித்தாள். ஆனால் அவளுக்கு போவதாக வேண்டாமா என்று ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. தான் அந்த பயணத்தை மேற்கொள்வதா வேண்டாமா என்று தேவ சித்தத்தை அறிய பல முறை ஜெபித்தாள். அந்த குழுவில் பயணம் செய்ய வேண்டியவர்கள் பணம் செலுத்த வேண்டிய தேதியும் வந்தது. மீண்டும் சுற்றுலா ஒழுங்கு செய்யும் நிறுவனத்திடமிருந்து போயிங் 747 நியூயார்க்கிலிருந்து டெல்அவீவுக்கு செல்ல வேண்டும் என்ற தகவலும் வந்தது. இன்னும் குழம்பிய நிலையிலேயே அந்த சகோதரி இருந்தாள். இரவு படுக்கச் சென்ற அந்த சகோதரி மறுநாள் காலையில் எழுந்தவுடன் தன் படுக்கைக்கு எதிரே இருந்த டிஜிட்டல் கிளாக்கை பார்த்தாள். அது 747 என்று மணி காட்டிக் கொண்டிருந்தது. சுற்றுலா பயணிகளின் ஆகாய விமானமும் போயிங் 747 என்பதால் ஆண்டவர்தான் 747 என்ற எண்ணை தன் கண்ணில் காட்டியிருக்கிறார். எனவே தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போவது தேவ சித்தம் என்று முடிவு செய்தாள். பிரியமானவர்களே, நாமும் நம் வாழ்வில் பல முறை தேவ சித்தத்தை அறிய போராடி கொண்டிருக்கிறோம். இந்த சகோதரி போல கூட்டுத்தனமாக எதையாவது பார்த்துவிட்டு தேவ சித்தத்தை உறுதிப்படுத்த துடிக்கிறோம். பல நேரங்களில் நமது வாஞ்சையும் திட்டத்தையும் தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உண்மையிலேயே நாம் தேவ சித்தத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த காரியத்தில் நம்முடைய விருப்பத்தையும் வாஞ்சையையும் தேவ சமூகத்திலே ஒப்புவித்துவிட வேண்டும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நமது மனம் புதிதாக வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை சந்திக்க போவதற்கு சற்று முன்பு கெத்செமனே தோட்டத்திலே சென்று மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபித்தார். அப்பொழுது தமது விருப்பத்தை பிதாவிடம் தெரிவித்தார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தார். ஆனால் பிதா இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று பிதாவை கட்டாயப்படுத்தி நிர்பந்தித்து ஜெபிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய விருப்பத்தை பிதாவிடம் தெரிவித்துவிட்டு கூடவே, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபித்தார். பிரியமானவர்களே, நாம் பல சமயங்களில் தேவனை நிர்பந்திக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருமண வரன்தான் கண்டிப்பாக அமைய வேண்டும், எனக்கு இந்த குறிப்பிட்ட வீட்டை தாரும், இந்த வேலையை எனக்கு தந்தே ஆக வேண்டும் என தேவனை கட்டாயப்படுத்துகிறோம். அதற்கு மாறாக தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். குருட்டுத்தனமாக அடையாளங்கள் எதையாவது பார்த்துவிட்டு இதுதான் தேவ சித்தம் என்று நாம ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. ஆகவே நமது விருப்பங்களை தேவனிடம் ஒப்புவித்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் வேண்டாத பாதைகளை நமக்கு அடைத்து அவருக்கு சித்தமான பாதைகளை மட்டும் திறப்பார். அந்த காரியம் தேவ சித்தம் என்றால் நம்முடைய மனதில் தத்தளிப்பு இருக்காது. தேவ சமாதானம் நம் உள்ளத்தை நிரப்பும். தேவன் தமது சித்தத்தை அறிய நமக்கு உதவி செய்வாராக. God bless you. Have a good day.